சோலார் நேச்சுரல் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசின் சமச்சீர் கல்வி திட்டத்தில் தமிழ் வழியில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் பருவ பகுதி 1லிருந்து, அதாவது சாப்டர் நம்பர் 1லிருந்து எண்ணியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம். இப்போ எண்ணியல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், எண்களை பற்றிய இயல் தான் எண்ணியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எண்ணியலை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம எங்கேருந்து தான் ஆரம்பிச்சாகணும்னா, இயல் எண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இயல் எண்கள் அப்படிங்கிறது n சீக்வல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6 அப் டு, அதாவது n என்பது 1, 2, 3, 4, 5 என்று தொடர்ந்து வரக்கூடிய எண்களின் கணமாகும். இது எண்ணக்கூடிய விதத்தில் இருக்கிறதுனால இந்த எண்ணுக்கு பேர் எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது முழு எண்கள். முழு எண்களுடைய குறியீடு டபுள்யூ சீக்வல் டு 0, 1, 2, 3, 4, 5 அப் டு போயிட்டே இருக்கும். அடுத்தது முழுக்கள். முழுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறியீடு இசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இசட்டுங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மைனஸ் எண்கள்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப்போ இந்த இசட்டுங்கிறது, அதாவது இப்போ இயல் எண்கள் சொன்னோம்னா இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம், அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் என்னன்னு வந்துடும். முழு எண்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஹோல் நம்பர்னு சொல்லுவோம், அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் இசட்டபிள்யூன்னு வந்துடுது. ஆனால் முழுக்கள்னு சொல்கிறப்ப இண்டிஜர்ங்கிறது தான் இங்கிலீஷினுடைய அதனுடைய வேர்டு, பட் வந்து நம்ம இங்கே குறியீடு வந்து இசட்டுன்னு போடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இசட்டுங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட்லேருந்து எடுத்த ஒரு ஃபஸ்ட் லெட்டர், அதாவது ஜெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் வேர்ட்லேருந்து எடுத்தது. அப்போ என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டு கவுண்ட். அடுத்தது குறை எண்கள். பூஜ்ஜியம் மற்றும் மிகை எண்களின் தொகுப்பு தான் முழுக்கலாகும். பாருங்கள், இதுதான் முழுக்கள்னு சொல்கிறோம். அப்போ குறை எண்கள், பூஜ்ஜியம், மிகை எண்கள், இந்த மூன்றினுடைய தொகுப்பு தான் முழுக்களாகும். அடுத்தது குறை எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு இன்னொரு பேர் குறை முழுக்கள்னு சொல்லலாம், அதாவது இசட் மைனர். அதாவது இதை முழுசாக இசட்னு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஜீரோவுக்கு இடது பக்கத்தில் இருக்கிறத இசட் மைனஸ்னும், ஜீரோவுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறத இசட் ப்ளஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த இசட் ப்ளஸ்ன்றதுக்கு பேர் என்னென்னா மிகை எண்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா மிகை முழுக்கள்னு சொல்லலாம். இப்போ மிகை முழுக்களில் வரக்கூடிய எண்கள்ன்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி தொடர்ந்து வர்றதுனால, இது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம், இயல் எண்கள்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இசட் ப்ளஸ்ஸும் எண்ணும், அதாவது இசட் ப்ளஸ்ங்கிற மிகை முழுக்களும் இயல் எண்களும் ஒன்று தான். இப்போ எண்கோடு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், அந்த கோட்டில் மையத்தில் ஜீரோ இருக்கும், ஜீரோவோட இடது பக்கத்தில் -1, -2, -3, -4 அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜீரோவோட வலது பக்கத்தில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஜீரோவிலேருந்து இடது பக்கத்தில் குறைஞ்சிக்கிட்டே வர்றத இசட் மைனஸ்னும், ஜீரோவிலேருந்து வலது பக்கத்தில் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறத இசட் ப்ளஸ்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இசட் சீக்வல் டு செட் ஆஃப் இசட் மைனஸ் கமா ஜீரோ கமா இசட் ப்ளஸ்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இந்த எண்கோட்டில் குறை எண்கள் பூஜ்ஜியத்திற்கு இடது புறமாகவும், இந்த எண்கோட்டில் தான் சொல்லியிருக்கிறோம், எண்கோட்டில் குறை எண்கள் பூஜ்ஜியத்திற்கு இடது புறமாகவும் மிகை எண்கள் பூஜ்ஜியத்திற்கு வலது புறமாகவும் முறையாக குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த பாயிண்ட், இந்த எண்கோட்டில் இடமிருந்து வலமாக செல்ல செல்ல எண் மதிப்பு அதிகரிக்கும். அதாவது அதிகரிக்கும்னா என்ன அர்த்தம், ஏறு வரிசையில், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், ஏறு வரிசையில் அமையும். அதே மாதிரி எண்கோட்டோட இடது பக்கத்தில் செல்ல செல்ல நமக்கு எண் மதிப்பு குறையும், அதாவது இறங்கு வரிசையில் அமையும். அதே மாதிரி இரு மிகை முழுக்களின் கூடுதல், இரண்டு மிகை முழுக்களினுடைய கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகை எண்ணாக இருக்கும். உதாரணத்துக்கு 5ஐயும் 6ஐயும் நம்ம கூட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மதிப்பு என்னவோ இருக்கும், 11 வரும். அப்போ 5ன்றது ஒரு மிகை எண், 6ங்கிறது ஒரு மிகை எண், இந்த ரெண்டு மிகை எண்ணை கூட்டும்போது நம்மளுக்கு கூடுதல் 11 வருது, 11 ஒரு மிகை எண். அதே மாதிரி இரு குறை முழுக்களின் கூடுதல் குறை ஆகும். அப்போ -7 ஒரு குறை எண் எடுத்துக்கிறோம், -2 ஒரு குறை எண் எடுத்துக்கிறோம், இந்த ரெண்டு குறை எண்ணை கூட்டும்போது நம்மளுக்கு -9 வருது, அந்த -9 ஒரு குறை எண். அடுத்த பாயிண்ட்,
ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் கூட்டுவதற்கு அவற்றிற்கு இடையேயுள்ள வேறுபாட்டை கண்டறிந்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். அதாவது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மைனஸ் அஞ்சுன்றது ஒரு முழு எண் எடுக்கிறோம், எட்டுன்றது ஒரு முழு எண் எடுக்கிறோம். இந்த ரெண்டு எண்ணை நம்ம என்ன செய்கிறோம், கூட்டும் போது அப்போ இது குறை எண்ணாக இருக்குது, இது மிகை எண்ணாக இருக்குது, அது எந்த எண்ணாலும் பரவாயில்ல, கூட்டும் போது என்ன ஆயிருது, மூணுன்ற ஒரு எண் கிடைக்குது. அப்போ இந்த மூணு எதில் தான் இருக்குது, கண்டிப்பாக முழுக்கல்ல இருக்குது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குறை எண்ணை மிகை எண்ணோட கூட்டினாலும் சரி, அல்லது ஒரு குறை எண்ணை மிகை எண்ணோட கூட்டுறது மட்டும் இல்லாமல் மிகை எண்ணை நீங்கள் குறை எண்ணோட கூட்டினாலும் பாருங்கள், மிகை எண்ணை குறை எண்ணோட கூட்டினாலும் வரக்கூடிய மதிப்பு என்னவாக தான் இருக்குது, அதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு முழுக்கல் இருக்கக்கூடிய எண்ணாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குறியீடே இல்லாத நம்பரை எந்த வகையில் சேர்க்கறதுன்றத குழப்பணி வரும், எந்த சந்தேகமும் வேண்டாம், குறியீடின்றி அமைந்துள்ள எண்கள் மிகை எண்களாகும். அதாவது இப்போ வெறும் பத்துன்னு எழுதுனா அதை ப்ளஸ் பத்துன்னு எழுதினாலும் ஒன்று தான், சாதாரண பத்துன்னு எழுதினாலும் ஒன்று தான். அடுத்தது கூட்டல் பண்புகள், கூட்டல் பண்புகள். அப்போ இந்த கூட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மெயினாக மூணு பண்புகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் கூட்டலின் அடைவு பண்பு. இப்போ கூட்டலின் அடைவு பண்பு என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஏபின்னு ரெண்டு முழுக்களை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு முழுவையும் நம்ம கூட்டும்போது வரக்கூடிய மதிப்பும் ஒரு முழுவாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இப்போ அஞ்சு இருக்குது, எட்டு இருக்குது, ரெண்டுமே இசட்டில் இருக்கக்கூடியது தான். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், கூட்டும்போது பதிமூணு வருது. அப்போ பதிமூணு ஒரு முழு எண்ணு தான். அப்படிங்கிறப்ப இரு எண்களை முழுக்களில் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டையும் கூட்டும்போது வரக்கூடிய எண்ணும் முழு எண்ணாக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன நிறைவு செய்யப்படுது, கூட்டலின் அடைவு பண்பு நிறைவு செய்யப்படுது. அடுத்தது கூட்டலின் பரிமாற்று பண்பு. இப்போ கூட்டலின் பரிமாற்று பண்புனா என்ன அப்படின்னா, பொதுவாக ஏக்கமாக பீன்னு ரெண்டு முழுக்களை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு முழுக்களை கூட்டும்போது ஏயை பியோட கூட்டினாலும் பிஏ ஏ கூட கூட்டினாலும் வரக்கூடிய எண் மதிப்பு ஒரே மதிப்பாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக பாருங்கள், மைனஸ் ஆறுன்னு ஒரு குறை எண் எடுக்கிறோம், நாலுன்னு ஒரு மிகை எண் எடுக்கிறோம், இந்த ரெண்டு எண்ணுமே எதில் தான் இருக்குது, இசட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம மைனஸ் ஆறை கொண்டு நாலு கூட கூட்டினாலும் சரி, அல்லது நாலை மைனஸ் ஆறு கூட கூட்டினாலும் சரி, வரக்கூடிய எண் மதிப்பு என்னவாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு. இப்போ கூட்டலினுடைய சேர்ப்பு பண்புன்றது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கமாக பீக்கமாக சி என்பன ஏதேனும் மூன்று முழுக்கள் எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது மூன்று எண்களை எடுத்துக்கிற முழுக்களில் ஏதேனும் மூன்று எண்களை எடுத்துக்கிட்டு ஒரு எண்ணை தனியாக வச்சுக்கிட்டு அடுத்து ரெண்டு எண்ணை கூட்டுறோம். அதாவது இப்போ பாருங்கள், ரெண்டு கமா மூணு கமா அஞ்சுன்னு சொல்லக்கூடிய மூன்று எண்களை எடுக்கிற முழுக்கல்ல, அப்படி எடுத்துட்டு ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு சீக்வல் டு ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு. அப்போ இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் இருக்கிறத முதல்ல கூட்டுவோம். அப்போ மூணையும் அஞ்சையும் கூட்டோம்னா எட்டு, எட்டு கூட ரெண்டை கூட்டினா பத்து. அங்கே இப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு, அஞ்சு கூட அஞ்சை கூட்டினாலும் பத்து. அப்படின்னு சொல்கிறப்ப கூட்டலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுது. அடுத்தது கூட்டலின் சமணி. கூட்டலினுடைய சமணின்றது என்ன, ஜீரோ. அப்போ கூட்டலின் சமணி ஜீரோன்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் முழுக்கல்ல ஏதேனும் ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டு அது கூட ஜீரோவை கூட்டிங்கன்னா அதே உறுப்பு திரும்ப வரும். அதனால் கூட்டலை பொறுத்து ஜீரோவானது சமணி உறுப்பாக செயல்படுகிறது. பொதுவாக ஏதேனும் ஒரு முழு ஏக்கு ஏ கூட்டல் ஜீரோ சீக்வல் டு ஏ, தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ கூட்டல் ஏ. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஏழுங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டோம்னா ஏழு கூட ஜீரோவை கூட்டினாலும் சரி, ஜீரோ கூட ஏழை கூட்டினாலும் சரி, வரக்கூடிய மதிப்பு ஏழு. அதனால தான் இந்த ஜீரோவுக்கு பேர் கூட்டல் சமணின்னு சொல்கிறோம். அடுத்தது கூட்டலின் எதிர்மறை. கூட்டலின் எதிர்மறைக்கும் கூட்டல் சமணிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே சமணியை நீங்கள் எந்த நம்பர் கூட கூட்டினாலும் அதே நம்பர் திரும்ப வரும். ஆனால் எதிர்மறையில் நீங்கள் எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அதனோட எதிர் நம்ப மறையை கூட்டினீங்கன்னா சமணி உறுப்பு வரும். இங்கே பாருங்கள், ஏதேனும் ஒரு முழு எண் ஏக்கு மைனஸ் ஏ என்பது கூட்டல் எதிர்மறை ஆகும். அப்போ கூட்டல் எதிர்மறைன்றது என்னென்னா, நீங்கள் எந்த உறுப்பு எடுத்தாலும் அதனுடைய சைன் சேஞ்ச் பண்ண, அதாவது அடையாளத்தை மாற்றிட்டீங்கன்னா ஒன்று மற்றொன்றினுடைய எதிர்மறையாக மாறும். உதாரணத்துக்கு ஏ கூட்டல் மைனஸ் ஏ சீக்வல் டு ஜீரோ, ஏ கூட்டல் மைனஸ் ஏ சீக்வல் டு ஜீரோனா மைனஸ் ஏ கூட்டல் ஏயும் ஜீரோ தான் வரும். உதாரணத்துக்கு
பன்னெண்டுன்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் பன்னெண்டுங்கிறது பன்னெண்டினுடைய எதிர்மறை. ஆக பன்னெண்டையும் பன்னெண்டோட எதிர்மறையும் கூட்டினா ஜீரோ வருது. அப்படி பார்க்குறப்ப மைனஸ் பன்னெண்டோட எதிர்மறைன்றது ப்ளஸ் பன்னெண்டு. அப்போ மைனஸ் பன்னெண்டையும் ப்ளஸ் பன்னெண்டையும் கூட்டினாலும் ஜீரோ தான் வரும், அதாவது சமணி உறுப்பு தான் வரும். அப்போ ஒரு எண்ணையும் அதனுடைய எதிர்மறை எண்ணையும் கூட்டினா சமணி உறுப்பு வரும். ஒரு எண்ணு கூட சமணி உறுப்பை கூட்டினா அதே எண் வரும். அடுத்தது முழுக்களில் கூட்டல் செயலியின் கீழ், முழுக்களில் கூட்டல் செயலியின் கீழ் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு மற்றும் சேர்ப்பு பண்புகளை நிறைவு செய்கிறது. அடுத்தது ஒவ்வொரு கழித்தல் செயல்பாடும் ஒரு கூட்டல் செயல்பாட்டை உள்ளடக்கி இருக்கும். கூட்டலும் கழித்தலும் இதற்கால ஒரே மாதிரி தான், ஒன்று இன்னொன்று உள்ளடக்கியிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கழித்தல் செயல்பாடும் ஒரு கூட்டல் செயல்பாட்டை உள்ளடக்கி இருக்கும். இங்கே பாருங்களேன், ஏ மைனஸ் பி சீக்குவல் டு சி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே கழித்தல் வந்துருக்குது, ரெண்டு உறுப்புக்கு இடையில் கழித்தல் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் கழித்தல் செயல்பாடுன்னு சொல்கிறோம். அதே நம்ம இப்படி மாற்றுறோம், இடது பக்கத்தில் மைனஸ் இருக்கிற உறுப்பை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ மைனஸ் பி இங்கே போகிறப்ப ப்ளஸ் பி ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது வந்து கூட்டல் செயல்பாடாக மாறிடுச்சு. இப்போ எடுத்துக்காட்ட பாருங்களேன், எட்டு மைனஸ் அஞ்சு சீக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் மூணுட்டு. இதை எட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் அஞ்சு அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆயிரும், ப்ளஸ் அஞ்சு ஆயிரும். அப்போ எட்டு சீக்குவல் டு அஞ்சு கூட்டல் மூணு, இது வந்து என்ன மாறிடுச்சு, நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு மிகை எண்ணாக மாறிடுச்சு. அடுத்தது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மைனஸ் ஏன்னு ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம், மைனஸ் பின்னு ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் ஏலேருந்து மைனஸ் பியை கிடைக்கிறோம் அப்படி, இதுவும் இதுவும் இடத்துல ஒன்று தான். இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பியை வலது பக்கத்தில் கொண்டு போகும்போது இந்த மைனஸ் பி என்ன மாறிடும், மைனஸ் பி, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் என்ன ஆயிரும், அதே மைனஸ் சியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸை அங்கே போகிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ்ஸா மைனஸ் பி ப்ளஸ்ஸா மைனஸ் சி என்ற கூட்டல் செயல்பாட்டை மாற்றி கொடுத்துருது. அப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு சீக்குவல் டு, இப்போ மைனஸ் எட்டு மைனஸ் ஆர் மைனஸ் அஞ்சு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ப்ளஸ்ன்னு தெரியும். இப்போ மைனஸ் எட்டுலேருந்து ப்ளஸ் அஞ்சு கூட்டினோம்னா நம்மளுக்கு மைனஸ் மூணு கிடைக்கும். இதே இதை இப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சை வலது பக்கம் கொண்டுட்டு போனோம்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மூணுன்னு கிடைச்சிருது. அப்போ இந்த மைனஸ் அஞ்சையும் மைனஸ் மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு மைனஸ் எட்டு கிடைக்கும். ஏன்னா ஒரே அடையாளம் உள்ள எண்களை கூட்டும்போது அதே அடையாளத்தினுடைய மதிப்பாக தான் வரும். ரைட். அடுத்தது கழித்தல் பண்புகள். இப்போ கழித்தல் பண்பு அப்படின்னு சொன்னோம்னா அதில் முதல்ல வரக்கூடியது கழித்தலின் அடைவு பண்பு. முதல்ல மட்டும் இல்லை, கழித்தலுக்கு முழுக்களில் அடைவு பண்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ கழித்தலின் அடைவு பண்புன்னு சொல்லும்போது பொதுவாக ஏக்கம பி என்பன ஏதேனும் இரண்டு முழுக்கள் எனில் ஏ மைனஸ் பி ஒரு முழுவாகும். அதாவது முழுக்களில் நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு முழு எண் எடுத்துக்கிறோம், அப்போ அஞ்சு கமா எட்டுங்கிறது முழுக்கள் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புன்னு எடுத்துட்டோம்னா, அப்போ அஞ்சுலேருந்து எட்டை கழிக்கும்போது நம்மளுக்கு மைனஸ் மூணு கிடைக்குது. மைனஸ் மூணும் முழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அதனால் கழித்தலானது அடைவு பண்பை பெற்றுள்ளது. எதில், முழுக்கல்ல. கழித்தலின் பரிமாற்று பண்பு. கழித்தலினுடைய பரிமாற்று பண்புன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏகமா பி என்ற இரண்டு முழுக்களுக்கு ஏ மைனஸ் பி டஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஏன்னா கழிக்கும்போது உதாரணத்துக்கு பாருங்கள், ஆறு ஏழு ரெண்டு நம்பரை நம்ம முழுக்களில் எடுத்துக்கிறோம், ஆறுலேருந்து ஏழை கழிச்சா மைனஸ் ஒன்று வரும், ஏழுலேருந்து ஆறை கழிச்சா ப்ளஸ் ஒன்று வரும். அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் சமம் கிடையாது. அதனால் கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. அப்போ முழுக்களின் கழித்தலானது அடைவு பண்பை மட்டுமே நிறைவு செய்யும். முழுக்களின் கழித்தலானது அடைவு பண்பை மட்டுமே நிறைவு செய்யும். அடுத்தது முழுக்களில் பெருக்கற்பண்புகள். முழுக்களில் பெருக்கற்பண்புகள். அப்போ பெருக்கற்பண்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருக்கல்ல அடைவு பண்பு. இப்போ அடைவு பண்புனா நம்ம ஏற்கனவே கூட்டலுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே தான். இங்கே என்ன செய்யலாம், பொதுவாக ஏகமா பி என்பன இரண்டேனும் இரண்டு முழுக்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏயவும் பிஏவையும் பெருக்கிறது திரும்பி எதுக்குள்ளே தான் வரும், முழுக்களுக்குள்ளே தான் வரும். அதனால் பெருக்களில் அடைவு பண்பு நிறைவு செய்யப்படும். உதாரணமாக பார்த்தா அஞ்சு கமா எட்டு பிளாங்ஸ் டு இசட்னு எடுத்தோம்னா அஞ்சு பெருக்கள் எட்டு சீக்குவல் டு நாற்பது, நாற்பது ஆல்சோ பிளாங்ஸ் டு இசட்.
அடுத்தது பெருக்களின் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்ன தெரியுமா, ஏ பிஏ பிஏன்னு நிறைவு செய்தான்னு பார்க்க போகிறோம். அப்போ பொதுவாக ஏ கமா பி என்ற ஏதேனும் இரண்டு முழுக்களுக்கு ஏ பெருக்கல் பி சீக்வல் டு பி பெருக்கல் ஏன்றது நிறைவு செய்யும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 5,4 இசட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா 5 × 4 சீக்வல் டு 4 × 5 சீக்வல் டு 20. அடுத்தது பெருக்களின் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா என்ன செய்வோம், ஏ கமா பி கமா சி என்று மூன்று உறுப்புகளை எடுத்துக்குவோம். ஏயை தனியாக வச்சுக்கிட்டு பியவும் சியவும் பெருக்கிட்டு ஏயை பெருக்கிறப்ப வரக்கூடிய மதிப்பும், ஏயவும் பியவும் பெருக்கிக்கிட்டு அடுத்து சியை பெருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய மதிப்பும் சமமாக இருக்கும். அதாவது ஏதேனும் மூன்று முழுக்கள் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி சீக்வல் டு ஏ பெருக்கல் பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுக்கு சமமாக இருக்கும். அடுத்தது இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம்னா 2,3,5 எடுத்துக்கிட்டோம்னா 2 × 3 × 5 அப்போ 3 × 5 என்ன வரும், 15 15 × 2 = 30. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 2 × 3 × 5 அப்போ 2 × 3 = 6 6 × 5 = 30. பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணின்றது கூட்டலுக்கு சமணி 0 அப்படின்னு சொல்லும்போது பெருக்கலுக்கு சமணின்றது 1. ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் 1 பெருக்கினா அதே நம்பர் திரும்ப வரும். அப்போ அதனால் இங்கே பெருக்கலுக்கு வந்து சமணி உறுப்பு 1. ஏதேனும் ஒரு முழு ஏக்கு ஏ பெருக்கல் 1 சீக்கிரட்டு ஏ தட்டி சீக்கிரட்டு 1 × ஏ. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இசட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 3 × 1 = 3 30 = 1 × 3. அடுத்தது முழுக்களுக்கு பெருக்கல் நேர்மாறு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏனுடைய பெருக்கல் நேர்மாறுனா நம்ம என்ன சொல்லுவோம், தலைகீழாக எழுதுறது. அப்போ 1 × ஏ. அப்போ 1 × ஏங்கிறது அது எங்கே போயிடும் அப்படின்னா வீதமுறையிலுக்கு போயிடும். ஆக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ முழுக்கல்ல. அப்போ முழுக்கல்ல 1 × ஏங்கிற எண் வராது, அதனால் பெருக்களுக்கு நேர்மாறு கிடையாது. அடுத்தது முழுக்களில் பெருக்கல் செயலியானது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு ஆகிய மூன்றையும் நிறைவு செய்யுது. அடுத்தது பங்கீட்டு பண்புகள். இந்த பங்கீட்டு பண்புல முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு. பொதுவாக ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு இசட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏ பெருக்கல் பி பிளஸ் சி சீக்வல் டு ஏ பெருக்கல் பி பிளஸ் ஏ பெருக்கல் சி. அதாவது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4 ஒரு 3 நம்பரை இசட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 2 × 3 = 4 2 × 3 = 2 × 4. இப்போ பாருங்கள் 3 4 முதல்ல கூட்டுவோம், கூட்டினா 7 ரெண்டாவது பெருக்குனா 14. இப்போ இங்கே 2 × 3 பெருக்குனா 6, 2 × 4 பெருக்குனா 8. அப்போ 8 × 6 கூட்டினா 14. கழித்தலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு. பொதுவாக ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு இசட் எனில் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி சீக்வல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அதாவது இப்போ 3 நம்பர் எடுத்துக்கிறோம், 3,4,5 3 நம்பர் வந்து நம்ம இசட்டில் எடுத்துக்கிறோம். எடுத்தது குறிப்பாடு 3 × 4 − 5 சீக்வல் டு 3 × 4 3 × 4 இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள இடையில இருக்கிற மைனஸு வெளியில் வந்துடுது, மைனஸ் 3 × 5. அப்போ 3 × 4 − 5 மதிப்பு -3. 3 × 4 பெருக்கி 12 வருது, மைனஸ் 3 × 5 பெருக்கிறப்ப 15 வருது. அப்போ 15 ல் 12 கழிச்சிட்டோம்னா 3, பெரிய என்னோட அடையாளம் மைனஸ், அதனால் -3. அடுத்தது ஏதேனும் ஒரு முழுவை பூச்சியத்தால் வகுப்பது அர்த்தமற்றதாகும், ஆனால் பூச்சியத்தினை ஒரு முழுவால் வகுக்க கிடைப்பது 0. அதாவது எடுத்துக்காட்டு பண்ண 7 / 0 அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் டிவைன். அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அடுத்த வீதமுறைகள்லாம் பார்க்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் பகுதியில் 0 வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஆனால் 0 எந்த நம்பரால் நீங்கள் வகுத்தாலும் 0 தான் வரும். அடுத்தது ஒத்த குறியுடைய இரு முழுக்களை வகுக்க கிடைப்பது, நம்ம பெருக்கிறப்ப ஒத்த குறியை பெருக்கிறப்ப என்ன தான் வரும், மிகை தான் வரும். அதே மாதிரி வகுக்கும் போதும் ஒத்த குறியுடைய இரு முழுக்களை வகுக்கும் போதும் மிகையின் தான் வரும். அதே மாதிரி மாறுபட்ட குறியுடைய இரு முழுக்களை பெருக்கினாலும் குறைதான் வரும், அதே மாதிரி வகுத்தாலும் குறைதான் வரும். எடுத்துக்காட்டா பாருங்க 15 - 5 வகுத்தாலும் -3,
மைனஸ் பதினஞ்சு பிளஸ் அஞ்சால வகுத்தாலும் மைனஸ் மூணு. ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரை பத்தி பார்க்க போறோம். பிரம்மபுத்தர் யாரு? இந்திய கணித மேதை மற்றும் வானியல் நிபுணர். பிரம்மஸ்புட சுத்தாந்தா, பிரம்மஸ்புட சுத்தாந்தா என்ற நூலில் இருந்து பிரம்மபுத்தர் என்ன இருக்காருன்னா பூச்சியம் மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி மிக தெளிவாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா அவர் ஒரு பெரிய அந்த திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுன மாதிரியே ஒரு பெரிய ஒரு இலக்கண வடிவிலையே கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மிகை எண்கள் அப்படின்னா அதை வருமானம், குறை எண்கள் அப்படின்னா கடன். அப்போ மிகை எண் வர்றது பூரா வருமானமாகவும் குறை எண் வர்றது பூரா கடனாகவும் வச்சு ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலில் வரக்கூடிய எல்லா விதமான சந்தேகத்துக்கும் இதில் அருமையான விளக்கம் கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட், ஒரு கடனிலிருந்து அதாவது ஒரு குறை எண்ணிலிருந்து பூச்சியத்தை கழிக்க கிடைப்பது கடன். இப்போ ஒரு கடனை என்ன சொல்லியிருக்கோம், குறை எண்ணு சொல்கிறோம். ஒரு குறை எண்ணிலிருந்து ஜீரோவை கழிச்சா என்ன கிடைக்கும், குறை எண்ணு தான் கிடைக்கும், அதாவது கடன் கிடைக்கும். அடுத்தது ஒரு வருமானத்திலிருந்து பூச்சியத்தை கழிக்க கிடைப்பது வருமானம், அதாவது ஒரு மிகை எண்ணிலிருந்து ஜீரோவை கழிச்சா என்ன வரும், மிகை எண்ணு தான் வரும். அடுத்தது பூச்சியத்திலிருந்து பூச்சியத்தை கழிக்க கிடைப்பது பூஜ்ஜியமாகும், ஜீரோவிலிருந்து ஜீரோவை கழிச்சா என்ன கிடைக்கும், ஜீரோ தான் கிடைக்கும். அடுத்தது பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு கடனை கழிக்க வருமானம் கிடைக்கும், அதாவது பூஜ்ஜியம் மைனஸ் குறையன். அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து குறையன் வருது. அப்போ குறையனில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸாக மைனஸ் ஒன்றா ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் ஆகிட்டு என்ன ஆயிரும், மிகை எண்ணாக மாறிடும். அடுத்தது ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு வருமானத்தை கழிக்க, அதாவது ஜீரோ மைனஸ் மிகையன். அப்போ ஜீரோவிலிருந்து மிகை எண்ணை கழிச்சா என்ன கிடைக்கும், குறை எண் கிடைக்கும், அதாவது கடன் கிடைக்கும். அடுத்தது பூஜ்ஜியத்துடன் ஒரு கடனையோ அல்லது ஒரு வருமானத்தையோ பெருக்க கிடைப்பது பூஜ்ஜியமாகும். நம்ம என்ன படிச்சிருப்போம், நீங்கள் எந்த நம்பர் கூட ஜீரோவை பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு என்ன ஆயிரும், ஜீரோவாயிரும். அடுத்தது பூஜ்ஜியத்துடன் பூஜ்ஜியத்தின் பெருக்கற் பலன் பூஜ்ஜியம், எந்த நம்பரோட ஜீரோவை பெருக்கினாலும் ஜீரோ வரும்னா, அப்போ ஜீரோவோட ஜீரோ பெருக்கினாலும் ஜீரோ தான். அடுத்தது இரு வருமானங்களின் பெருக்கற் பலன் அல்லது வகுத்தல் ஈவு ஒரு வருமானமே ஆகும். மிகை எண்ணோட மிகை எண்ணை பெருக்கினாலும் சரி, மிகை எண்ணோட மிகை எண்ணை வகுத்தாலும் என்னதான் கிடைக்கும், மிகை எண்ணு தான் கிடைக்கும். அடுத்தது ஒரு வருமானம் மற்றும் ஒரு கடனின் பெருக்கற் பலன் அல்லது வகுத்தல் ஈவு ஒரு கடனாகும், அதாவது ஒரு மிகை எண்ணிலிருந்து குறை எண்ணை பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ குறை எண்ணு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கடன் மற்றும் ஒரு வருமானத்தின் பெருக்கற்பலன் அல்லது வகுத்தல் ஈவும் ஒரு கடனாகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகை எண்ணோட ஒரு குறை எண்ணை பெருக்கினாலோ வகுத்தாலோ அல்லது ஒரு மிகை எண்ணோட குறை எண்ணை பெருக்கிற மாதிரி, இப்போ குறை எண்ணோட மிகை எண்ணை பெருக்கினாலும் வகுத்தாலும் என்னதான் கிடைக்கும், குறை எண்ணு தான் கிடைக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணிதத்தின் கதை என்ற நூலிலிருந்து தொகுக்கப்படுது. இதுவரை இந்த பகுதி உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எழுதுறதுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட எழுதலாம், உங்களுக்கு அது பயனுள்ளதமாக இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை அனுப்பி அவங்களையும் இந்த பேண்டமிக் பீரியடில் வீட்டில் இருக்கிறப்ப பிரயோஜனமாக பயன்படுத்தணும்னு நீங்கள் மனசார விரும்புனீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த படைப்புகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது என்றும் உங்களின் சிஎன் நாதன்.